சுடுநீரில் அல்லது சூடான பானம் அடிக்கடி அருந்துவது தொற்றுள்ள தொண்டை பகுதியில் தங்கியுள்ள வைரஸ் கிருமிகளை அழிக்க உதவும். என்றாலும் நமது மூக்கின் மேல் உட்புறத்தில் எலும்பின் உட்புற வளைக்குள் தங்கியுள்ள வைரஸ் கிருமிகளை நாம் அருந்தும் சூடான கசாய நீரோ சூடான பானங்களோ தொட முடியாது என்பதால் அவை அங்கு பழகி பெருகி நாளடைவில் 4 முதல் 5 நாட்களுக்கு பிறகு நமது சுவாச அறைக்குள் புகும் சாத்தியம் அதிகம். சுவாசம் தடைபடும் போதுதான் நாம் வைத்தியரின் துணையை நாடுகிறோம். எனவே வருமுன் காக்க வேண்டுமெனில் அதற்கு ஒரே வழி நீராவி மூலம் வைரஸ் கிருமிகளை அழிக்க முயல்வதே. 50 செல்சியஸில் இந்த வைரஸ் செயலற்றது. இந்த வைரஸ் 60 செல்சியஸ் வெப்பநிலையில் பலவீனமாக உள்ளது. எனினும் எந்த மனித நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் எதிர்த்து போராட முடியும். 70 செல்சியஸில் இந்த வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படுகிறது என்பது ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நோய் தொற்று ஏற்படாமல் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் எனும் அக்கறை இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீராவி பயன்படுத்தி நன்றாக மூச்சை உள்வாங்கி ஒரு 15 நிமிடமாவது ஆவி குடிக்க வேண்டும். மக்கள் நெருக்கமாக நடமாடும் பகுதிகளுக்கு அடிக்கடி சென்று வருபவராயிருந்தால் ஒரு நாளைக்கு 2 முறையாவது செய்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 முறை ஆவி பிடித்தாலும் நல்லது. நீராவி பிடித்தல் கொரோனா வைரஸை நிச்சயம் அகற்றும். எனவே தயவு செய்து உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அயலவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை